श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்தில் காஞ்சிபுரியினுடைய விசேஷங்களை எல்லாம் பிரதிபாதிக்கின்ற பாகத்தில் இன்னைய தினம் 27வது ஸ்லோகத்தினால சுவாமி அனுபவிக்கிற விதத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன் ஸ்லோகத்தில் नानारत्नैरुपचितगुणां नित्यसङ्गीतनादां भूमेः द्रक्षत्यतितविभवम् उचितविभवम् भूषणं तत्र काञ्चीं यस्याहं नित्यं निहितनयनः हस्तिशैलाधिवासीत् द्वन्द्वातीतः स खलु पुरुषो दृश्यते सत्यकामः। போற வழியில நாம பார்க்க வேண்டிய இடங்கள்னு சிலது இருக்கும், நாம வணங்க வேண்டிய இடங்கள்னு சிலது இருக்கும். பார்க்க வேண்டிய இடமா இருக்கிறதெல்லாம் வணக்கத்துக்கு உரியதாக ஆகணும்னு நிர்பந்தம் இல்லை. இப்ப சேவிக்க வேண்டிய விஷயமா இருந்ததுன்னாக்க அத ரொம்ப பெருசா விசேஷம்லாம் ரொம்ப ஆச்சரியமான அம்சங்கள்லாம் எதுவும் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ஆனா இந்த காஞ்சிக்கு ஒரு விசேஷம் இருக்கு, இது பார்க்க வேண்டிய இடமாகவும் இருக்கு, வணங்க வேண்டிய இடமாகவும் இருக்கு என்பதுதான் சொல்றோம். விதேசத்திலேருந்து வரவாள்லாம் ஏதோ அவளுக்குள்ள ஒரு பிளான் போட்டு வர இதுக்கு வந்தாக்க டெல்லிக்கு வந்தா ஆக்ரால போய் தாஜ்மஹாலை பார்க்கணும், இன்னொரு ஊர்ல போனோம் அப்படின்னு எல்லாம் ஏதோ அந்தந்த விசேஷங்கள்லாம் பார்க்கணும், கோனார்க்ல போனாக்க சூரியனார் கோவில பார்க்கணும், இப்படி எல்லாம் ஒரு ஊருக்கு போறதுன்னு சொல்லிச்சு அந்த ஊர்ல பார்க்க வேண்டிய அம்சங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு நினைக்கிறது ஒரு பங்கு. விதேசத்திலேருந்து வர ஏதோ இத்தனாளா நம்மளுடைய ஒரு சம்ஸ்கிருத்தினால நம்மளுடைய தேசத்தை விட்டுட்டு வேற இடத்துல இருக்க வேண்டி போயிட்டு இது எல்லாத்துக்கும் பிராயசித்தமா கங்கையில ஸ்நானம் பண்றது, திரிவேணியில ஸ்நானம் பண்றது, அப்புறமா சேத்துவில் ஸ்நானம் பண்ணி அங்க எழுந்தருள் இருக்கிற ஆதிஜெகநாத சுவாமியை சேவிக்கிறது, இப்படி இவ மனசுல ஒரு பக்தியினால இங்கெங்கெல்லாம் போனோம் இப்படி இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறதும் ஒண்ணு இருந்துருக்கு. இந்த பக்தியினால வருதுன்றது சில பேருக்கு தான் வரும். இது பார்க்கறதுக்கு போகணும்னு சொல்லி சொன்னோம்னாக்கா எல்லாருக்குமே அதுல ஒரு பிரவர்த்தி ஏற்படும், அதுதான் இது ரெண்டுத்துக்கும் விசேஷம். எக்ஸிபிஷன் பார்க்கணும்னா எல்லாரும் போவா, பெருமாள் சேவிக்க போனோம்னாக்க இன்னைக்கு உற்சவம் நடக்கிறது, இது பங்குனி உத்தர உற்சவம் நடக்கிறது, இன்னைக்கு தாயார் தோட்டத்துக்கு வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு இருக்கு, தாயார் எழப்புற இன்னும் கொஞ்ச நாயில என்னெல்லாம் அந்த புத்தியோட இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் நாட்டம் வரும். வேடிக்கை பார்க்குற ஜனங்களுக்கு வேடிக்கையில மாத்திரம்தான் ஈடுபாடு இருந்துட்டு இருக்கும்.
இந்த காஞ்சி அப்படின்றது ரெண்டு விதத்தினாலையும் சிரேஷ்டமாக இருக்குன்றதுதான் சுவாமி தெரியப்படுத்துற. போன ஸ்லோகத்தினால சொன்னார், நானா ரத்னை ரூபஜித குணாம் நித்ய சங்கீத நாதான்னு சொல்லிட்டு இங்க பெரிய ரத்னங்கள்லாம் நிறைய இருக்கும். பூமி பிராட்டிக்கே காஞ்சியாக உத்தியானமாக இருந்துருக்கிற ஒரு பிரதேசம், இங்க நித்தியமும் சங்கீதமாகவும் நாட்டியமாகவும் ரொம்ப அமக்களமாக இருந்துருக்கும், இந்த இடத்துல ரொம்ப விசேஷமானதுன்னு, இது ஒரு பார்க்க வேண்டிய இடம்ன்றத சொல்லி சொன்னார். அதோட இந்த ஊர்ல பார்க்க வேண்டியதுக்கு ஒரு முக்கியமான விசேஷம், இந்த காஞ்சிபுரத்துக்கு அலங்காரமாக இருந்துருக்கிறது சக்திசைலம்னு சொல்லக்கூடிய திருவத்தி மலைதான். அந்த மலை அலங்காரமா இருக்கிறதோட மாத்திரமில்லை, அங்க இருக்கிற எம்பெருமான், அந்த அஸ்தி மலையில எழுந்தள்ளி இருந்துருக்கிற திருவத்தி மலையில எழுந்தள்ளி இருக்கிற எம்பெருமான், அவருடைய கட்டாட்சம் எல்லார் மேலையும் விழருது. இதெல்லாம் தான் இந்த ஊருக்கு பெருமை. ஆகையால அந்த ஊரை பார்த்துட்டு போன்னு ராமர் சொல்ற. எஸ்யாம் நித்யம் நிகித நயனாக ஹஸ்தி சைலாதிவாசி, மீதி எத்தனையோ ஊர் இருக்கலாம், எவ்வளவோ விசேஷங்கள்லாம் இருந்துருக்கலாம், ஆனா பெருமாள் கட்டாட்சத்துக்கு உரித்தானதாக அந்த இடங்கள்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தேவ பெருமாளுடைய கட்டாட்சம் விழாத பிராந்தமே கிடையாது. அதையில்தான் மேல எழுந்தருள் இருந்துட்டு எல்லா இடத்தையும் அவர் கட்டாட்சிக்கிறார். அவர் சத்தியகாமகா, அவர் சத்தியகாமனாக எழுந்தருள் இருந்துருக்கவர். சத்தியகாமன் சத்தியகம் சத்தியம் கல்பன்னு சிவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானே தான் இங்க தேவ பெருமாளாக அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கார் என்று இந்த ஊர் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு ஊர். போற வழியில காஞ்சிபுரம் வரும், அதை நீ பாருன்னு சொல்லி சொன்னார். இப்போ இது பார்க்க வேண்டிய ஊர் மாத்திரம் இல்ல, இத சேவிக்க வேண்டிய ஊர். அதுக்காக தான் போன ஸ்லோகத்துல பூர்வார்த்தத்தினால பார்க்க வேண்டியதுன்றதுக்காக இங்க நானாரத்னை உபஜித குணாம் நித்திய சங்கீத நாதாம்னு சொல்லிட்டு அங்க ரத்னங்கள்லாம் நிறைய அந்த ரத்னமயமாக இருக்கு. அதோடு இல்லாத அங்க சங்கீதம் நிறம் இதெல்லாம் மூன்று விதமான சங்கீத இயல் இசை நாடகம்னு எல்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான பிரதேசம்னு சொன்னார். இது பார்க்கறதுக்கு இதெல்லாம் விசேஷம், சேவிக்கிறதுக்கு விசேஷம். அங்க தேவ பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். சக்தி மலைக்கு மேல அவருடைய கட்டாட்சம் பெற்ற இடம் இந்த தேசம். யார் யாரெல்லாம் பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாறாளோ அவ எல்லாருமே பாகவதர்களாக ஆயிடுறா. அவ பாகவதால பார்த்து நாம எப்படி நடந்துக்கணும்னாக்க, எப்ப பாக்குறோமோ பார்க்கச்சேயே விழுந்து செவிக்கணும். பயங்குதா துவை சானுகம்பே ரட்சாகுதா துவை ஜாதரோஷே, பெருமாள் அனுகிரகிக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டேன்னா நாம யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாள் நம்மள நிகிரகம் பண்ணோம்னு ஆரம்பிச்சுட்டேன்னாக்க யாருண்ட போனாலும் பிரயோஜனம் இல்லை. இதுதானே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல பெருமாள் அனுகிரகம் முகனாக இந்த காஞ்சிபுரத்தை பார்த்துட்டு இருக்கேன், கடாட்சிக்கிறேன். இந்த ஊருக்கு போகச்சேயே சேவிச்சுட்டே போகணும் நீ என்று ராமர் ஹம்சத்துக்கு சொல்றார். இது விசேஷம். தாமாசீதன் பிரணவ நகரீம் பக்தி நம்ரேண மூர்தான் ஜாதா மாதௌ கிருதயுக முகே தாதுரிச்சாவசேன யத்வீதீனாம் கரிகிரிபதே வாஹவேகாவதூதானே தன்யாந்திரேணம் த்ரிதசபதயம் தாரயந்த்யுத்தமாங்கைஹி. இந்த
இங்க ஒரு க்ஷேத்ராட்டனம் பண்றதுக்கு திவ்யதேசத்துக்கு போனாக்க என்ன பண்ணணும் எப்படி போகணும்னு சொல்ற வழியில பார்க்க துரேந்து பார்த்தோம்னாக்க அங்க தேவபெருமானுடைய கோபுரம் தெரியும். ஸ்ரீரங்கத்துக்கு போறோம்னா ஸ்ரீரங்கம் போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்ரீரங்கத்துல இருந்து இந்த கொள்ளிடக்கரைக்கு அனண்ட பக்கத்திலேயே நாம பஸ் போயிட்டு இருக்கே கூட அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல பார்த்தோம்னா ரங்கநாதனுடைய கோபுரம் தெரியும். அந்த கோபுரம் தெரிஞ்ச உடனே விழுந்து சேவிக்கணும். திருமலைக்கு போறோம்னாக்க பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனோம்னாக்க ரெணுகுண்டா உண்ட போகச்சேயே மலையில தெரியும், பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற மலை தெரியும். அந்த மலையை எப்ப பாக்குறோமோ பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற மலையை பார்த்த உத்தர கணத்துல விழுந்து சேவிக்கணும். அதே மாதிரிதான் இந்த நகரி காஞ்சிநாம நகரி இத பார்த்த உடனே நீ விழுந்து சேவிக்கணும்னு சொல்லி சொல்ற. காஞ்சிபுரத்துக்கு போனோம்னா காஞ்சிபுரத்துக்கு தெற்கேந்து வரவாள்லாம் இந்த பாலாறு கிட்ட வந்தாள்னாக்க பெரியவாளுடைய அனுஷ்டானம். நானும் பலமுறை நான் கூட பெரியவாளோட வந்து நான் பார்த்துருக்கேன். நான் இந்த பாலாறுண்ட வரச்சேயே அங்கேருந்து தெரியும், அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் கூட பெருமாள் சன்னதி இருந்தால் கூட பெருமாளுடைய கோபுரம் தெரியும், ராஜகோபுரம் தெரியும். அந்த ராஜகோபுரத்தை பார்த்த உடனே பெரியவாள்லாம் விழுந்து சேவிப்பார். அதுக்கப்புறமா அங்கேருந்து நடந்து வர்றதோ எப்படி வண்டியில் வர்றதோ எப்படியானா இருக்கட்டும், அந்த பார்த்த உடனே சேவிக்கிறதுன்றது திவ்ய க்ஷேத்திரத்துக்கு ஒரு மகிமை. இந்த பக்கத்துலேருந்து வந்தமானா ராஜகுலத்துண்ட வந்தமானாலே தெரியும் அந்த காஞ்சிபுரத்தினுடைய கோபுரம் தெரியும், ராஜகோபுரம் தெரியும். அதுலேயும் பார்த்தோம்னா கீழண்ட ராஜகோபுரம் இன்னும் கம்பீரமாக இருக்கும் மேலண்ட ராஜகோபுரத்தை காட்டிலும். அந்த ரெண்டு கோபுரங்களையும் சேர்த்து நடுவில் விமானம் சில சமயம் தெரியும் சில சமயம் தெரியாது. இந்த ரெண்டு கோபுரங்களும் நல்லா தெரியும், தெரிஞ்ச உடனே விழுந்து சேவிக்கிறது. அப்படி இருந்தாலும் எப்படி வந்த எந்த வாகனத்தில் வந்தாலும் ஒரு மானசிகமாகவாவது பெருமாளை சேவிக்கணும், அந்த கோபுரத்தை பார்த்த உடனே சேவிக்கணும், கை கூப்பணும், இப்படி தான் நடந்துக்கணும். இங்கே ரங்காரங்கார்னு சொல்லிட்டு ரங்கநாதனுடைய கோபுரத்தை ராஜகோபுரத்தை இப்போ சேவை நமக்கு சேவைதாக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பார்த்த உடனே எங்கே எந்த திக்கிலேருந்து வந்தாலும் எப்போ முதல்ல தென்படுறதோ அந்த ராஜகோபுரம் அதை பார்த்த உடனே ரங்காரங்கார்னு சேவிக்கணும். ஆகையால் இப்போ நம்ம சேவிக்க வேண்டியதுக்கு முக்கியமான காரணம் 3 காரணம் சொல்லி சொன்னேன். இந்த இடத்துல ஹஸ்திகிரி அமைந்திருக்கு. ஹஸ்திகிரியில் அந்த எம்பெருமானே சாட்சாத் சிவன் நாராயணனே இங்கே தேவ பெருமாளாக எழுந்தொழி இருந்துருக்க அவருடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக விழுந்த பிரதேசம் இந்த பிரதேசம். இந்த 3 காரணங்கள்னால நாம் பார்த்த உடனே விழுந்து சேவிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. தாம் ஆசீதன் கிட்ட நெருங்கின உடனேன்னு அர்த்தம். சமீப கட்சத்தில் சமீபத்தில் போன உடனேன்னு அர்த்தம். இங்க ரொம்ப கிட்ட போன உடனே பெருமாள், அதாவது நமக்கு கண்ணில் பட்ட உடனேன்னு அர்த்தம். உடனே நாம என்ன பண்ணோம்னா பெருமாளை சேவிக்கணும்னு. பிரணம நகரீம் பக்தி நம்ரேண மூர்த்தா உடனே நீ சேவிக்கணும்னு சொல்லி சொல்லிட்ட. எப்படி சேவிக்கிறது? ஹம்சபக்ஷி ஆகாசத்துல போயிட்டு இருக்கு. நம்மள மாதிரி இருக்கிறவாளா இருந்தா கூட நடந்து போறவாளா இருந்தாருனாக்க அந்த இடத்துல எந்த இடத்துல தூரேந்து தெரியறதோ தெரிஞ்ச உடனே விழுந்து சேவிக்கிறோம். குரு பரம்பரா பிரபாவத்துல நம்ம பார்த்தோம்னா அங்கங்க பாஷ்யக்காரர் மங்களா சாசனம் பண்ண வைகரிய சொல்லச்செல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு போகச்சே இந்த இடத்துல இருந்து பெருமாள் சேவையாடுது, கோபுரம் சேவையான உடனே துணாக்கார விமானம் சேவையான உடனே விழுந்து சேவிக்கிற, பொன்னிக்கோட்டை விமானம் சேவையான உடனே விழுந்து சேவிக்கிறேர் அப்படின்னு எல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்க. நாம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு
இப்போ அத பார்த்தவங்க கிட்டக்க போன உடனே நீ விழுந்து சேவிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டார். சேவிக்கிறது எப்படி? இப்ப ஆகாசத்துல போற ஹம்சத்தால எப்படி சேவிக்க முடியும் என்று கேட்ட பக்தி நம்ரேன என்பதாக சொல்ற. ஒரு விழுந்து சேவிக்கிறதுன்றது முடியாது. மனுஷால் மாதிரி எல்லாம் ஹம்சத்தால விழுந்து சேவிக்க முடியுமா? முடியாது. பக்தியா நம்ரேன, பக்தியினாலே வணக்கத்துடன் சேவிக்கணும்னு அர்த்தம். நம்ரேன சிரசா நதேன சிரசா. இப்போ பூமி ஸ்பரிச பூர்வகமாக விழுந்து சேவிக்க முடியாட்டா கூட நம்ம பக்தியினால தலையால வணங்கி நம்மளுடைய பக்தியை வெளிப்படுத்திட்டு நாம சேவிக்கிறது, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மானசிகமான பக்தி இருக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இப்ப சொல்ற பக்தியா. பக்தின்றது மகனீய விஷயக்க பிரீத்தி பக்தி. கொண்டாட தகுந்தவாள் விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியை தான் பக்தின்னு நாம சொல்லி சொல்றோம். இங்க சொல்ற பக்தி என்னன்னா ஸ்னேகபூர்வம் அனுத்தியானம் பக்தி அபிதீயத்தை. ஸ்னேகபூர்வம் அனுத்தியானம், ஒரு ஸ்னேகத்தோட கூட அனுத்தியானம், எப்பவுமே சிந்தனம் பண்ணிட்டு இருக்கிறது இருக்க அதுதான் பக்தின்னு சொல்லப்படுகிறது. ஆகையால இந்த இடத்துல சொல்ல பக்தி நம்ரேனன்னு சொல்லி சொன்னது அனவரத பக்தி. எப்பவுமே அந்த தேவபெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தி, அது எப்பவும் நம்மள்கிட்ட இருக்கு. அதை வெளிப்படுத்துறது ஹம்சத்துக்கு அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப இப்படிப்பட்ட பக்தி எல்லாம் மனுஷால் பண்ணுவா. ஹம்சம் வந்து ஒரு பட்சி தானே, அது எப்படி பண்ண முடியும்? என்ன சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்வேத்னு ஜனார்தனம் இத்தியுக்தம். இப்போ சுத்தபாவங்கதா பக்தியா, பெருமாளிடத்துல ஒரு பக்தியினால கல்மஷம்லாம் போய் நம்மளுடைய எண்ணம் நல்லதாக எடுத்து, அதுக்கப்புறமா சாஸ்திராத்வேத்னு ஜனார்தனம், சாஸ்திரத்தை கொண்டு பெருமாளுடைய உண்மை நிலையை அறிகிறேன்னு சொல்லி சொல்றோம். இது எல்லா இடத்துலையும் சொல்றது பக்தின்றது மனசுல முக்கியமாக சுத்தபாவத்தை அடைஞ்சு அந்த மகாத்மாக்கள் இடத்துல நாம வைக்கக்கூடிய பிரீத்தி விசேஷம்தான் பக்தின்னு சொல்லி சொல்றது. இப்ப அந்த ரீதியில பக்ஷியா இருந்தாலும் மனசளவுல பெருமாள் இடத்துல பக்தியோடு இருக்கலாம். ஆகையால இந்த பக்தி பூர்வகமாக மூர்த்தனா பிரணம பக்தி நம்ரேணம் மூர்த்தனா பிரணம, நீ போய் சேவிக்கணும், வாய்மூண்டு விட்டுடாத, இதை சேவிக்கணும்னு சொல்லிட்ட. சேவிக்கிறதுன்றது இருக்க பல விதங்கள். அந்த பிரணாமம்ன்றது எத்தனையோ விதங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல சொல்ற சேவாச்ச அத்தியந்த நீச்சத்துவ விருத்திரிகி சுவாமினம் பிரதி. சுவாமி சேவிக்கிறதுன்றது தன்னுடைய கடைத்தன்மையை வெளிப்படுத்துவது, தன்னுடைய சுவாமிக்கு எதிர தான் யார ஆசிரியிருக்குமோ அவ எதிர நிசங்கோச்சமாக தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துற ஒரு வியாபாரம் இருக்க, அந்த வியாபாரம் தான் சேவிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப இது எப்ப வரும்னா பக்தியினாலதான். ஏன்னா நம்ம பணத்துக்காக வேற ஏதனா பிரயோஜனத்துக்காக ஒத்தனிடத்துல நம்ம இருந்த சுவாமியாக ஒத்தனை நாம அங்கீகரிச்சோமானாக்க அந்த பிரயோஜனம் கிடைச்சிருச்சோம்னா அடுத்த க்ஷணத்துல அவனை உதறிட்டு போயிடுவோம்.
இல்ல அந்த பிரயோஜனம் அவன் தவிர வேற யாருடையனா கிடைக்கிறதா இருந்தா கூட அவனை விட்டுட்டு போய்டுவோம் இங்க அப்படி இல்ல அவர் சுவாமி நாம தாசன் என்கிற எண்ணத்தோட கூட அவரை விழுந்து சேவிக்கிறது இருக்க அதுதான் சேவை என்று சொல்றோம் இப்ப நாம எப்படி சேவிக்கிறதுன்னா மூர்த்தா சிரசா ந கேவலம் வாங்குமாத்திரேன நச்ச மனசா இப்படி தலையை இப்படி குனிஞ்சிட்டாக்கா அது சேவிச்சதா ஆயிடுமா ந கேவலம் வாங்குமாத்திரேன உண்மை சேவிச்சுக்கிறேன்னு சொல்லி வாயால சொல்லிட்டா சேவை ஆயிடுமா மனசா கௌரவமா இருக்கும்னு சொல்லி மனசா தியானம் பண்ணிட்டா மாத்திரம் சேவை ஆயிடுமா அப்படின்னா சேவைன்றது பெருமாளை சேவிக்கிறதுன்றது பலவிதம் சமஸ்திஷ்க பிரணாமஸ்யாதி அஞ்சலி மத்தகேன்யசே மஸ்திஷ்க பிரணாமம்னு ரெண்டு கையையும் தூக்கிண்டு தலைக்கு மேல அஞ்சலி பண்றது பெருமாளை சேவிக்கிறது இருக்க ரெண்டு கையும் தலைக்கு மேல கூப்பிக்கிறது இது மஸ்திஷ்க பிரணாமம்னு பேரு சம்புட பிரணாமம்னு ஒரு பிரணாமம் அந்த ஹிருதயத்துக்கு நேரம் ரெண்டு கையும் கூப்பிட்டு பெருமாளை சேவிக்கிறது இருக்கு அதுக்கு சம்புட பிரணாமம்னு பேரு இப்படி நமஸ்கார பிரக்ரியில பல பிரக்கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இதுல முட்டி கைகள் தலை இது மூணும் பூமியை பற்றிண்டு சேவிக்கிறது இது ஒரு பிரகாரம் இன்னொரு பிரகாரம் என்னன்னா சர்வைஹி கரணைஹி நமஸ்யன்னு சமக்ரோ பவதி சமக்ரோ பவன் ஆப்தகாரி பவதி ஆப்தகாரி பகவந்தம் பிராப்னோதி அந்த பிரணாமம் பூர்ணமாக ஆறுதுன்னா நம்மளுடைய அங்கங்கள்லாம் பூமியில பட்டு விழுந்து சேவிக்கிறது தான் சொல்றது பாதாங்குலிபியாம் ஜானுபியாம் சிரசா சாவனை ஸ்பிருசன் பாத அங்குலி இதுல பஞ்சாங்க பிரணாமம் அஷ்டாங்க பிரணாமம் இப்படி பல பிரணாமங்கள் சொல்லப்படுகின்றன இந்த பாதத்தினுடைய விரல்கள் பூமியில படணும் முட்டி பூமியில படணும் அப்புறமா தலை பூமியில படணும் கைய பத்தாஞ்சலி கைய கூப்பிக்கணும் இப்படி செய்விச்சோம்னா இது பஞ்சாங்க பிரணாமம்னு பேரு அட்டாங்க பிரணாமம்னு சொல்லச்சே உதரம் ஹிருதயம் முகம் எல்லாம் பூமியில படுற மாதிரி விழுந்து சேவிக்கிறது இருக்க இது அட்டாங்க பிரணாமம்னு சொல்லப்படுகிறது இப்படி எல்லாம் பிரணாமங்கள்ல பல வகைகள் சொல்லப்பட்டுள்ளன இப்ப ஹம்சம் எந்த மாதிரியான பிரணாமத்தை பண்றதுன்னு நம்மள மாதிரி பண்ண முடியுமான்னா அதுக்கு மனுஷன் மாதிரி அமைப்பு சரீர அமைப்பு இல்லாததுனால அதுக்கு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது தலையினால தன்னுடைய மானசீகமான பக்தியை வெளிப்படுத்துவது இருக்க அத்ததான் இந்த இடத்துல சொல்ற சுவாமி தேசிகன் அதாவது ராமர் சொல்றதாக சொல்ற நீ பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணும்னு சொல்லி சொல்ற பிரணம நகரீம் பக்தி நம்ரேண மூர்த்னா ஜாதா மாதவ் கிருதயுக முகே தாதுரிச்சாவசேன இந்த ஹம்ச சந்தேசத்துல ஒரு சந்தேகம் வருது ராமர் காலம் விபவ காலம் எப்பயோ இருந்திருக்கு இந்த இது வந்து ஹம்சத்தை தூது விடுறது என்பதே இது ஒரு கற்பனையான ஒரு நிகழ்ச்சி சில சிலது கற்பனையாக பண்றதா இருந்தா கூட அதை பொருந்துற மாதிரி சொல்லணும் இப்ப ராமர் காலத்துல இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு போன்னு சொல்லி சொன்னமானாக்க அது அந்த கற்பனைக்கு கூட அந்த காவியம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆகாது தேசிகனுக்கு ஏதோ தேவ பெருமாள் இடத்துல ஒரு பிரீத்தி பக்தி
அவர் எழுந்தருளி இருந்த க்ஷேத்திரம் என்றெல்லாம் சொல்லி அதுக்காக தேவபெருமான விஷயமா இங்க 10 ஸ்லோகம் சொல்லிட்டு போறது. அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், வரதராஜ பஞ்சாசத்தன்னா இன்னொரு 100 ஸ்லோகம் கூட வரதராஜ சதகம் கூட பண்ணிட்டு போட்டோம். இது ராமர் சொல்றதா ஒண்ணு சொல்லணுமா? ராமர் காலத்துல இந்த காஞ்சிபுரம் இருந்திருக்குதா? இந்த தேவபெருமாள் அப்ப இருந்திருக்கேரா? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு தான் சமாதானம் சொல்ற மாதிரி உத்தர அடுத்த பாதம். ஜாதாஹமாதௌ கிருதயுக முகே தாதுரிச்சாஹ வசேன. இதுல கிருதயுகத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த காஞ்சி க்ஷேத்திரம் ஏற்பட்டிருத்து. ஆகையால ராமாவதாரம் கிருதயுகத்துல ஆரம்பத்திலேருந்தே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிருதயுகத்துல இருந்திருக்கு அவ்வளவுதான். ராமாவதாரத்துக்கு முன்னங்கே காஞ்சி க்ஷேத்திரம் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல கிருதயுக பிராரம்ப ஆகையாலதான் சொல்ற ஆதௌ கிருதயுக முகே என்று ரெண்டு பதங்கள் இந்த இடத்துல சொல்லிருக்கு, சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ கிருதயுகஸ்ய முகே ஆரம்பேன்னு அர்த்தம். கிருதயுக பிரதானம் முகம் பிரதானே பிராரம்பேன்னு அந்த இடத்துல கோஷம் சொல்லிருக்கு, மேதினியில சொல்லிருக்கு. ஆகையால பெருமாள் அந்த இடத்துல இந்த காஞ்சி நகரன்றது கிருதயுகத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஏற்பட்டிருக்குன்னு ஏற்படுறது. சிருஷ்டை ததகிலம் பிரம்மா ஜகத்தாவர ஜங்கமம் ஆதௌ கிருதயுகே விஷ்ணு திரட்டுகாமோபூவஹா. பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ண பிற்பாடு இந்த பஞ்சீகரணம் பண்ண அந்த இதுல தானே இவர் பிரம்மாவை சிருஷ்டி பண்ற. சிருஷ்டி பண்ண பிற்பாடு இனிமே நீ படைப்பு தொழில நீ பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்ற. யோ பிரம்மாணம் விதாதி பூர்வம் ஏ வை வேதாச பிரகிணோதி தஸ்மை. பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி வேதத்தையும் கொடுத்துட்டு இப்படி சாஸ்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு நீ சாஸ்திர பிரகாரத்துக்கு நீ எல்லா சிருஷ்டியும் பண்ணுப்பான்னு சொல்ற. அப்படி சிருஷ்டி பண்ணச்சேயே அஸ்திகிரி மகாத்மியத்துல ஆரம்பிக்கிறா. இப்படி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணதெல்லாம் சொல்லி அஸ்திகிரி மகாத்மியத்துல சொல்லியிருக்கு. அப்போ பிரம்மா தன்னுடைய சங்கல்பத்தினால இந்த காஞ்சிபுரத்தை நிர்மாணம் பண்ணிறான். அததான் சொல்ற கிருதயுக முகே தாது இச்சா வசேன. இந்த காஞ்சிபுரம் வந்து இந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய கல்லு மண்ணெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து இங்க கட்டினதுன்றதெல்லாம் இல்லை. இந்த தேசம் இந்த நகரம் முழுக்கவே பிரம்மாவுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டது என்பதாக அர்த்தம். இப்படி சொல்லச்சு த்ரைலோக்கியாந்தர்கத சர்வே சதசோத சஹஸ்ரசஹ அத்ரைவாஜ்யாகமிஷ்யந்தி மம யஜ்ஞ திதிருக்ஷமஹ த்வந்தேஷாம் அபி சர்வேஷாம் நிர்மிமீதா புரம் மகதே. ஏற்கனவே விருத்தாந்தங்கள்லாம் தெரியும், சொல்லியாச்சு. பிரம்மா யாகம் பண்ண காஞ்சிபுரத்துல யாகம் பண்ணேன்றது. யாகம் பண்றதுக்கு முன்ன பிரம்மா விஸ்வகர்மாவை கூட்டு இந்த பிரதேசத்தை இந்த க்ஷேத்திரத்தை நீ நிர்மாணம் பண்ணுன்னு சொல்லி சொல்ற. அந்த நிர்மாணம் பண்ணுன்னு சொல்லச்சு. அப்ப விஸ்வகர்மா தானே காஞ்சிபுரத்தை நிர்மாணம் பண்ணாருன்னா கூட பிரம்மாவனுடைய சங்கல்பத்தினால நிர்மாணம் பண்ணதுனால தாதுர் இச்சா வசாத்துன்னு இச்சா வசேனன்னு சொல்லிருக்கு. பிரம்மாவனுடைய சங்கல்பம் த்ரைலோக்கியாந்தர்கதா சர்வே சதசோதசஹஸ்ரசஹா. பூமியில இருக்கிறவா மாத்திரம்னு நினைச்சுக்காத, மூன்று லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் நூத்து கணக்குல ஆயிரக்கணக்குல இங்க வரப்போறா. சர்வேஷாம் நிர்மிமேதாம் துவம் தேஷாம் அப்படி சர்வேஷாம் நிர்மிமேதா புறம் மகத்துன்னு. நான் யாகம் பண்ண போறேன், நான் பண்ற யாகத்தை பாக்கிறதுக்காக அத்தனை பேரும் வரப்போறா.
எல்லாரும் சௌகரியமா இருக்கிற மாதிரியான இந்த க்ஷேத்திரத்தை நீ நிர்மாணம் பண்ணுன்னு பிரம்மா விஸ்வகர்மாவனிடத்துல சொல்ற. இப்படி சொல்றதுனால அந்த விஸ்வகர்மாவும் சிருஷ்டி பண்ண இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ற. இப்ப விஸ்வகர்ம சிருஷ்டி தானே இது, பிரம்ம சிருஷ்டியாக எப்படி ஆக முடியும்னு நாம கேள்வி கேட்டா கூட அந்த பிரம்மாவனுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டதுனால இது பிரம்மாவனுடைய பிரம்ம சிருஷ்டின்னு தான் சொல்லணுமே தவிர விஸ்வகர்ம விஸ்வகர்மாலாம் பிரம்மாவுக்கு அடிமைப்பட்டவர் ஆகையால அவர் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் இதுக்கு. ஜாதா மாதவ் கிருதயுக முகே தாதுரிச்சா வசேன, பிரம்மாவனுடைய சங்கல்பத்தினால ஜாதாம் உண்டானது. இதுக்குதான் இது விசேஷம். சரி, இதுக்கு மேல இன்னொரு விசேஷம் இங்க பார்க்கணும். காஞ்சிபுரத்துக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷம், யத்வீதீனாம் கரிகிரிபதே வாஹ வேகாவதூதான் தன்யான் ரேணூன் ஸ்திரிதசபதய இந்த காஞ்சிபுரத்தினுடைய வீதிக்கு ஒரு விசேஷம் சொல்ல போறேன். சுவாமி தேசிகன் அதாவது ஒரு கிரந்தத்துல எந்த வழியில போயிருக்கிறோ எல்லாமே பிராமணிகமான வழி, அவர் எதுவும் அந்த கற்பனைக்காக எதுவுமே சொல்றதுன்றது இல்லை. அதை சொல்ற விதம் தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக சொல்லிருப்ப. எங்கேயும் பிரமாணத்திலேருந்து மூல பிரமாணத்திலேருந்து வெளியிலே போகவே மாட்டேன். இப்போ ஹத்திகிரி மகாத்மியம்னு திவ்ய பிரபந்தம் சாச்சிருக்க, மெய்விரத மான்மியம்ன்றது. இந்த ஹஸ்திகிரி மகாத்மியத்துல இந்த காஞ்சியில எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் எப்படி பெருமாளுடைய பிராதுர்பாவம் என்கிற விசேஷங்கள் எல்லாம் விஸ்தாரமா சாதிச்சிருக்க. அங்கேயும் பிரம்மாவை கொண்டு இந்த இடத்தை நிர்மாணம் பண்ண விஷயம், அதாவது ஹஸ்திகிரி மைவிரத மான்மியத்தில் சொல்லுச்சு. பெண்மணிகள் பொன்னுடனே சேர்தலாலும் சிதையாத நூல் வழியில் சேர்த்தியாலும் வன்மையிழும் ஈரிரண்டு வண்ணத்தாலும் வானவர்க்கும் வியப்பான வகுப்பினாலும் முன்மையுடை வாசிவினி யோகையாலும் ஒரு காலும் அழியாத அழகினாலும் மண்மகளார் கலங்காரம் என்ன ஒன்று மதில் கட்சி நகர் கண்டு மகிழ்ந்துட்டானே. இது எல்லாம் ஏற்கனவே நாம பார்த்த விஷயம். இந்த கட்சி நகருக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் இதை பார்த்து பிரம்மாவே பூரிச்சு போற மாதிரி சிருஷ்டி பண்ணேன்றது. ஜாதா மாதம் கிருதயுக முகே தாதுரிச்சாவசேன, இதெல்லாம் மாத்திரம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு இந்த காஞ்சிபுரத்துக்குன்னு சொல்லி சொல்ற. யத்வீதீனாம் கரிகரி கரிகிரிபதே பாஹவேகாவதூதானே தன்யான் ரேணு ஸ்திரிதசபதய தாரயந்த்யுத்தமாங்கை. யத்வீதீனாம் சுவாமி தேசிகன் தேவப்பெருமானுடைய உற்சவத்தை மங்களாசாசனம் பண்ற, சுரகவிககராஜ ஸ்கந்தனான் தௌளிகாதிஷன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாகனத்திலையும் அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபான்னு சொல்லி பெருமாள் சுவாமி ஒவ்வொரு வாகத்திலையும் வாகனத்திலையும் ஏழ ஏழ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில சில இடங்கள்ல பார்த்தோம்னா சில சில வாகனங்கள் தான் விசேஷம், சில சில அந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடி ஒவ்வொரு வாகனத்துல ஏழைச்சையும் புதுசு புதுசா புதுசு புதுசா சேவை சாய்க்கிறேன், அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக சேவை சாய்க்கிறார்னு சொல்லி சொல்ற. அந்த பெருமாள் காஞ்சியில் இருக்கிற வீதி மொத்தம் பிரமணம், எங்கேயோ ஒரு இடத்துல மாத்திரம் சின்னதா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்றது இல்லை. இங்கேருந்து ஆரம்பிச்சு கங்கனா மண்டபம் வரைக்கும் அவ்வளவு தூரம் பெருமாள்
எழுந்துருளுறேன், வாகனத்தில் எழுந்துள்ளும் பொழுது தோளில் எழுந்துள்ளது அந்த பாகவதாளுடைய அந்த நடந்து போகச்சே பெருமாளை எழுந்துள்ள பன்னெண்டு போகச்சே அந்த திருவடி சம்பந்தம் பாகவதாளுடைய திருவடி சம்பந்தப்பட்டு அதுலேருந்து ஒரு புழுதி கிளம்புறது அந்த புழுதிய தேவதெல்லாம் விரும்பி தன்னுடைய சிரசில் தரிச்சுக்கிறார். இதுதான் உத்தரார்த்தத்தில் சொல்ற விஷயம். யத்வீதீனாம் கரிகிரிபதே, கரிகிரி ஹஸ்திசைலம் சத்திய பத்தியும் அந்த தேவாதிராஜனுடைய பிரம்மோத்சவ சமயத்துலன்னு அர்த்தம். அது கரிகிரிபதே வாக வேகாவதூதானு, வாக வேகாவதூதானுன்னு ஹம்ச வாகனம் கருட வாகனம் ஒவ்வொரு வாகனமும் அந்த வாகனத்துக்கு ஏற்றது. ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். அந்த பெருமாள் எழுந்துள்ள வேகத்தை பார்க்கணும். இந்த பெருமாள் சேவிக்கிறது இதெல்லாம் வந்து ஏதோ என்னுடைய அபிமானத்துக்காக அந்த தேவ பெருமாள் சேவிச்சிருக்கிறதுனால அந்த அபிமானத்தினால தேவ பெருமாள்னு நான் சொல்றேன்னா நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ நேரம் சேவிச்சாதான் அந்த அனுபவமே ஏற்படும். இது அந்த பெருமாள் எழுற அழகே தனி. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வேளையும் ஒரு 7 மைல் 8 மைல் தூரத்துக்கு பெருமாள் எழுந்தருளி வரணும், போயிட்டு எழுந்தி வரணும். ஒவ்வொரு ஆற்றுலையும் நின்று நின்று முள்ள முள்ள போயிருந்தோம்னாக்க அது வர முடியாது. சில இடங்கள் இந்த இடத்துல விட்டார்னா அந்த இடத்துல தான் அப்படின்னாக்க பெருமாள் வாகன மண்டபத்தில் ஏழுனாக்க கோபுர வசப்படியெல்லாம் ஆர்த்தி ஆகும். அந்த 16 கால் மண்டபத்துண்ட பெருமாள் நிற்பே, அந்த உள்ளுக்குள்ள ஒரு கொடையை சாத்திண்டு எழுவே, அந்த பந்தலுள்ள கொடையோடு எழுவேர், அதுதான் சுவாரஸ்யம், அழகான ஒரு இடம். அந்த தேவ பெருமாளுக்கு ஒரு துளி சமயம் கூட கொடை இல்லாததே கிடையாது. ஆண்டாள் மரியாதைக்கு எழுந்தருள்வேர், அதாவது இங்கேருந்து மலைக்கு திருமலைக்கு பெருமாள் தேவ பெருமாள் எழுந்தருளும் பொழுது சின்ன இடம்தான், தாயார் சன்னதியிலேருந்து அந்தந்த சிம்மன் சன்னதி வாசலில் அந்த துவாரம், கருடன் சன்னதி வாசலில் அந்த துவாரத்தில் போனோம். அங்கே ஒரு கொடையை வச்சுட்டு காத்துட்டு இருப்பார். இங்கேருந்து போன உடனே அந்த கொடையோடு அங்கே போயிடுவான். அந்த கொடை அந்த தம்மா கொஞ்சம் தூரத்துக்கோசரம் ஒரு 20 அடி 30 அடி கூட தான் இருக்கும் அந்த இடத்துக்கு கொடை. அங்கேருந்து அங்கே உள்ள மண்டபம் ஆகிடும் ஐசிங்கர் சன்னதியாய் திரும்பி அந்த ஆண்டார் சன்னதியிட இறங்கிறதுக்கு. ஒரு நிமிஷம் பெருமாள் காத்துன்ற பேர் அதுக்குள்ளே குடு குடுகுடுன்னு ஓடி வந்து கொடையை கொண்டு வந்து அந்த இடத்துல கொடையை மறுபடியும் பிடிப்பான். அப்போ அந்த கொடையோடு பெருமாள் எழுவேன். இது அந்த ஒரு சின்ன இடத்துல கூட பார்த்தோம். அந்த வைசாகோத்சவத்தில் பார்த்தோம்னா அந்த பந்தல் பெருசாக பந்தல் போட்டிருக்கோம், சென்னை திருவள்ளு மொத்தம் பந்தல் போட்டிருக்கோம் பாதி தூரம். அது உள்ள ஒரு சின்ன கொடையோடு பெருமாள் எழுந்துருளுவேன். அதுக்கப்புறமா வெளில வந்த உடனே அந்த 14 கால் மண்டபத்துல பெரிய கொடையை போடுவேன். அது முடிஞ்சதுன்னா கடைசியில் திருவடி கோவில்ன்ட்டு தான் நிற்பேரை தவிர நடுவில் நிற்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இடம் தான் இருக்கு. பெருமாள் நிற்கிற இடம்ன்றதே எல்லா இடத்துலையும் எல்லாம் நிற்க மாட்டேறவங்க அவ்வளவு ஆச்சரியமா எழுறே. அதுவும் வேகமாக எழுவேர் இந்த கொடையை அந்த வைக்கிற உத்தர க்ஷணத்தில் வரதா வரதா வரதான்னு சொல்லிட்டு கிடு கிடு கிடுன்னு ஒரு குழு குலுக்கிண்டு எழுற அழகு இருக்க அது சேவிக்கணும். இந்த வருஷமும் இப்போ வரப்போகிறது மே மாத கடைசியில் வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஜூன் மாதத்தில் ஆரம்பத்தில் வருது அந்த உற்சவங்கள்லாம் சேவிக்கணும். இது மொத்தம் அனுபவிச்சதுனால சுவாமி தேசிகன் அப்படியே அந்த தன்னுடைய அனுபவத்தை இங்கே கொட்டுறேன். அந்த தேவாதிராஜனுடைய பிரம்மோத்சவ சமயத்தில் வாகனங்களில் பெருமாள் எழுந்துள்ளது. தத்வேகேன கரிகிரி பதே வேகாவதூதானே, இப்படி வேகமா வாகனத்தையும் எழுந்துள்ள கொண்டு ஒத்த ரெண்டு பேரான 50 பேர் எழுந்துட்டு போறா பெருமாள் எழுந்துட்டு போறா. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே பார்த்தோம்னாக்கா பாகவதாளுடைய கோட்டி, முன்ன ஒரு பெரிய கோட்டி அருளி செயல் கோட்டி, பின்னாடி பார்த்தோம்னாக்கா வேத பிரபந்தர் வேத பாராயணக்காரளுடைய கோட்டி, சேவார்த்திகளுடைய கோட்டி, எல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஒரு கும்பல் ஆயிடும் அந்த இடத்துல. அத்தனை கும்பல் நடுவில் பார்த்தோம்னா அத்தனை கும்பலும் ஒரே இடத்துல மண் தரையில் நடந்து போனாலும் அது புழுதி கிளம்பி
அது அப்படியே மேல போயிடும் எல்லா இடத்துலயும் அது போற வேகத்தை பார்த்த உடனே திருதசால் அங்க தேவதைகள் எல்லாம் ஓடி வந்து தன் தலையில அந்த ரேணு அந்த புழுதி அந்த பிரம்மாள் எழுந்தருள பண்ணின பாகவதாள் அந்த கைங்கரிய பராள் நடந்து போறதுனால ஏற்பட்ட அந்த புழுதி தன் தலையில படணும் என்கிற ஒரு பாக்கி தனக்கு இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னுட்டு ஓடி வரலாம் அவ எல்லாரும் தன்யானு யார் இவாள்லாம் தன்யாள் இவாள் தான் தன்யாள்னு சொல்லி சொல்ற தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு சீதா பிராட்டி சொல்றா யார் யாரெல்லாம் ராமனை பாக்குறவ பாக்கியம் பண்ணினவா ராமனை பார்த்துட்டு இருக்கா நான் பாக்யஹீனையாக இருந்துட்டு இந்த அசோகவனத்துல உட்காந்துருக்கேன்னு சொல்றேன் धन्या द्रक्षन्ति रामस्य ताराधिप निभं मुखं चंद्रकांतानन्नु சொல்லி பெருமாள் ராமனுடைய திருமுக மண்டலம் சந்திரனுடைய பிரகாசம் போல பிரகாசத்தோடு தானதாக இருக்கிறபடினால அந்த திருமுக மண்டலத்தை தன்யா பசியந்தி தன்யாக திரக்ஷியந்தின்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகனும் வரதவ விலோகயந்தி தன்யாகன்னு மகர்ஷி சொன்ன அதே வார்த்தையை சொல்லி சொல்றார் தன்யாக்கேச்சித் வரத பவதா சம்சதம் கோஷயந்தான் அந்த தேவப்பெருமாளுடைய கைங்கரிய பராள் கோட்டியில நாம்ளும் ஒத்தரா இருக்கணும்னாக்கா அதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படி பாக்கியம் பண்ணிருக்கிறவாள் தான் அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியமே பண்ண முடியும் யத்வீதி நாம் கரிகிரி பதே வாஹவேகாவதூதான் धन्यान् रेणोस्तिदशपतयः धारयन्त्युत्तमाङ्गैः அவளுக்கெல்லாம் உத்தமாங்கைஹ தாரயந்தி உத்தமாங்கன்றது சிரசு அந்த தலையினால தரிச்சு அதை வந்து இந்த தூள் நம்ம மேல படணமே படணமேன்னு சொல்லி ரொம்ப சொல்ற இதுல என்னென்ன இந்த காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் எங்கேயோ ஒரு மூலையில் எழுந்தருள் இருந்தா கூட அந்த காஞ்சிபுரம் முழுக்கத்துக்குவே ஒரு விசேஷம் இருக்குன்றத தெரியப்படுத்துற என்ன பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம் மாத்திரம் இல்லை அந்த ரேணு பிராப்தின்றது எல்லா இடத்துலையும் வருதுன்றத அதை கொண்டும் இந்த தன்யாகான்னு காஞ்சிபுரத்துல வாதம் பண்றவா எல்லாருக்குமே பாக்கியம் பண்ணவர்கள்னு சொல்ற ஐயா குமார் அதாவது ஐயா வெங்கட தாத்தைய மகாதேசிகன்னு எழுந்துள்ளிருந்த ஐயா சுவாமியினுடைய தாத்தா அவர் இந்த தேவாதிராஜ வைபவம் வைசாகோத்சவம் வர்ணனம்னு சொல்லிட்டு ஒரு 70 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அற்புதமான ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றதே ரொம்ப கஷ்டம் அதுல கருட சேவை பத்தி ஒரு ஸ்லோகம் ஹஸ்தன்யஸ்த சமஸ்த ரக்ஷண சனத்ரயந்த பர்யந்தக ஸ்ரீலக்ஷ்மி சபதாம்புஜத்வயமிதம் தத்யாதமேயாம் ஸ்ரீயம் இத்தம் தர்சயதி வயஸ்சு மனசாம் தத்பாத பத்மத்வயம் சோயம் ஸ்ரீ வினதாகிருதாவதரணஹ பெருமாள் தேவ பெருமாள் தங்க கருட வாகனத்துல எழுந்துள்ளதுனா ஒரு பெரிய தேஜஸ் அது காலங்காத்தால எழுந்துள்ளேன் இது இந்த பக்கத்துல இருந்து எழுந்துள்ளது பார்த்தோம்னாக்க அது சூரியனுடைய தேஜஸ் எல்லாம் தோக்கடிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஒரு தேஜஸ் அந்த தங்க தகடு தங்கத்தால ஆன ஒரு கருத்மான் அதுல பெருமாள் எழுந்தருளுரே அப்படி எழுந்தருளிச்சே கருத்மானுடைய ரெண்டு திருக்கைகள்லையும் பெருமாளுடைய ரெண்டு திருவடிகளையும் தாங்கின்றிருக்கேதான் பர்யந்தக ஸ்ரீ லக்ஷ்மீஷ பதாம்புஜத்வயமிதம் இந்த கருத்மான் அங்க சேவிக்க வந்திருக்கிறவன் அத்தனை பேருக்கும் காமிக்கிறான் ஒரு விசேஷமான ஒரு வஸ்துவா இருந்துனாக்க
கையில எடுத்து இதோ பாருங்கோ இதோ பாருங்கோன்னு காமிப்பாள. அந்த மாதிரி கருத்மான் ரெண்டு கையாலையும் தன்னுடைய ரெண்டு கையாலையும் பெருமாளுடைய ரெண்டு திருவடியும் எடுத்துட்டு நீங்க எல்லாரும் இதோ பாருங்கோ அப்படின்னு அந்த திருவடிய காண்பிக்கிறாராம். ஹஸ்தன்யஸ்த சமஸ்த ரக்ஷண ஜன த்ரயந்த பர்யந்தக ஸ்ரீலக்ஷ்மீச பதாம்புஜத்வயமிதம். தோ என் கையில இருக்க இது என்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கோங்கோ, நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடியதாக இருந்துருக்கிற சாமர்த்தியத்தோடு இருந்துருக்கிற லக்ஷ்மீசன், லக்ஷ்மிக்கு ஈஸ்வரனாக இருந்துருக்கிற அந்த தேவ பெருமாளுடைய திருவடி இது என்ன சொன்னார். சரி, இது திருவடி இருந்தா இருக்கட்டுமே, இதனால என்ன அப்படின்னா, இத்தம் தர்சய தீபயசு மனசாம் தத்பாத பாதத்வயம் பாதம். அவ சுமனசாம் எல்லாம் நல்ல மனசோட இருக்கிறவா எல்லாருக்கும் இதோ பாருங்கோ பாருங்கோன்னு திருப்பாதஞ்சாடி திருமஞ்சனம்னு ஒரு திருமஞ்சனம், சுட்டி திருமஞ்சனம்னு சொல்லுவா. அந்த கைத்தலத்துல பெருமாளை எழுந்தருள் பண்ணிட்டு போவா தேவ பெருமாளை. அங்க எதிர வந்து ஒரு பெரிய கங்காளம், வெள்ளி கங்காளத்துல தீர்த்தம்லாம் இருக்கும். அந்த தீர்த்தத்துல கைத்தலத்துல பெருமாளை எழுந்தருளை பண்ணி அது திருமஞ்சன ஆனவுடனே, திருவடிக்கு திருமஞ்சன ஆனவுடனே அப்படி ஒசர தூக்கி காமிப்பா. அந்த பார்க்கணும், அந்த சன்னிவேசத்தை பார்க்கணும். அபிஷேக மண்டபத்துல அத்தனை பேருக்கும் சேவையாகணும்னு அத்தைகள் அந்த கையில பிடிச்சுன்னு ஒசர தூக்கி காமிச்சு அங்க ஆர்த்தி ஆகும். அந்த அபிஷேக மண்டபத்துல இருந்து தூங்குற எவ்வளவு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படியே ஜன சமிருத்தி ஹா 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 ஹான்னு வரதா வரதான்னு சொல்லிட்டு அந்த தேவைக்காகவே ஏங்கிட்டு இருந்துட்டு இருக்கிறவா எவ்வளவு சமிருத்தி. அதுவும் அந்த வெய்ய காலத்துல எவ்வளவு சம்மர்த்தம் இருந்ததுன்னா சிரமமா தான் இருக்கும். அத்தனையும் பொருட்படுத்தாமல் அந்த தேவைக்காக காமிச்சிருந்த கருத்மான் அந்த திருவடிய கையில எடுத்துட்டு நமக்கு காண்பிக்கிறான், இது என்னது தெரியுமா, இது என்னது தெரியுமா, இந்த திருவடி தான் நம்மளை எல்லாரையும் காப்பாத்துற திருவடி என்பதாக. ஆகையால யுத்தம் தரிசய தீவ பாரு, உங்களுக்காக தான் இந்த திருவடியை நான் பிரத்யேகமா கையில எடுத்துட்டு காண்பிக்கிறேன், நீங்க பாருங்கோ பாருங்கோன்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். தர்சய தீபயஸ்வமனதாம் தத்பாத பத்மத்வயம் சோயம் ஸ்ரீவனதா கிருதாவதரண பட்சீஸ்வர பாதுனா. அப்படிப்பட்ட அந்த பட்சீஸ்வரன் நம்மள ரட்சிக்கட்டும்னு சொல்லி சொல்ற. இப்படி காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இருக்கிற தேவ பெருமாள் வாகனத்துல எழுந்தருளச்சு அந்த தூள் பட்டுதுன்னாலே நாம எல்லாரும் பரிசுத்தமாக ஆயிடுவோன்றத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற. இப்படி இந்த உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்படிப்பட்டவ அந்த பாக்கியம் பண்ணிருக்கணும்னு ஆசைப்பட்டு தேவதைகள்லாம் ஓடி வர அந்த அதுக்கு பேரி தாடனம்னு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில இந்த தேவதைகள் எல்லாம் கூட்டு கூப்பிடுவா. சில தேவதைகளுக்கெல்லாம் பெயர் சொல்லி கூப்பிடுவா, சில தேவதைகளுக்கு பெயர் சொல்லி இது பண்ண மாட்டா. கூட்டு பெயர் சொல்லி கூட்ட தேவதா பெயர் சொல்லாதவன் எல்லாருக்குமே அந்த கூப்பிட்டுறதுன்றது இருக்க, அது பெருமாளை செய்யணும் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறது இருக்க, அவ மொத்த பேரும் பாக்கியத்தோட கூட இது நமக்கு பாக்கியம் நமக்கு பாக்கியம்னு எல்லாரும் வந்திருக்கா. அப்படிப்பட்ட ஒரு சேவை அவளுடைய ஒரு அந்த வாகனத்துல உத்தவத்துல எழுந்துடுறதுனால அந்த ரேணுவை தலையில தரிக்கிறது அவ்வளவு விசேஷம்னு சொல்லிருக்கு. கூரத்தாழ்வானுடைய விற்த்தாந்தத்துல ஒரு விற்த்தாந்தம், ஆழ்வான் கூரத்துல எழுந்துள்ள இருந்த அங்கதான் எல்லாரும் அந்த ஆழ்வான் திருமாளிகைக்கு தான் எல்லாரும் யாத்திரைகள் எல்லாம் வருவா. அங்க தேவ பெருமாளை சேவிக்கிறதுக்காக ஒரு யாத்திரிகர் வந்து நான் போய் சேவிச்சுட்டு வரேன்னு சொல்லி சொல்ற வரைச்சு அந்த சன்னதி வீச்சியிலேருந்து ஒரு துளி உண்டு அந்த மண்ணை எடுத்துட்டு வரணும்னு பிரார்த்தனை பண்ற ஆழ்வான். இவருக்காக காத்துட்டு இருக்கே இந்த பாகவத்தை போய் தேவ பெருமாளை சேவிச்சுட்டு வந்த பிற்பாடு தானும் அவரோட கூட சாப்பிடணும்னுட்டு வெயிலான வெயில் அதுல போய் சேவிச்சுட்டு வர வந்து அவர் காலை திருவடிக்கு தீசெல்லாம் சேர்த்து ஆசுவாசப்படுத்தி சாப்பிட உட்காந்து வைக்கிறதுக்கு முன்ன
ஆழ்வான் அந்த பாகவத இடத்துல பிரார்த்தனை பண்ற அடியே ஒண்ணு விஜயாபனம் பண்ணதே ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா மண்ணு கொண்டு வர சொன்னார் தானே துணியில முடிஞ்சு வச்சிருக்கேன் நான் அப்புறம் கொடுக்குறேன் சாதம் போடும் என்ன அப்படின்னு சொன்னாரா அவங்க இல்ல இல்ல சிரமமா இருந்தாலும் ஒரு க்ஷணம் அதை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாரா அந்த மண்ணை அவுத்தம்னா துணி அவுத்த முடிச்சு அவுத்து பார்த்தேன்னா அதுல தாள கிராமமா சேவ சாச்சரம் அப்படி அந்த தேவ பெருமாளுடைய எழுந்தருளின வீதி அந்த வாகன வீழ்ச்சி அந்த எழுந்தருளின வீதிக்கு ஒரு பெரிய சிறப்பு இருந்திருக்குன்னு நாம பார்த்திருக்கோம் இப்படி மொத்தத்தையும் அனுபவிச்சவர் சுவாமி தேசிகன் ஆகையால தான் அந்த வாகனம் வாகனம் எழுந்தருளுற வீதி வீதியில வரக்கூடிய அந்த புழுதி அதனுடைய விசேஷத்தை எல்லாத்தையும் அற்புதமாக இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாமாசீதன் பிரணம நகரீம் பக்தி நம்ரேண மூர்த்னா ஜாதா மாதவ கிருதயுக முகே தாதுரிச்சாவசேன யத்வீதீனாம் கரிகிரிபதே வாஹவேகாவதூதான் நமக்கும் அந்த தேவபெருமானுடைய உற்சவத்தையும் அவர் வீதி ஒரு நாள் என்று ஆழ்வார் பாரித்த மாதிரி அந்த தேவபெருமானுடைய வாகனத்துல எழுந்திருடும் போது அவரோட கூடையே நாம்களும் போய் அவரை சேவிச்சு அது அந்த அனுகிரகம் நமக்கு தேவபெருமானுடைய அனுகிரகம் பாகவதாளுடைய அனுகிரகம் எல்லாம் நமக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.